தேர்தல் பத்திரங்கள் குறித்த புதிய தகவல்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து எஸ்பிஐ 2019 ஏப்ரல் முதல் 2024 பிப்ரவரி 15 வரையில் வழங்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. இந்த விவரங்களை மார்ச் 15 தேதிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஒரு நாள் முன்னதாகவே தேர்தல் பத்திர விவரங்களை இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்திருக்கிறது. ஆனால் தேர்தல் பத்திர எண் உள்ளிட்ட முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் நாளைக்குள் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி எஸ்பிஐ வழங்கிய புதிய விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. இந்த புதிய தகவல்களில் எந்தெந்த நிறுவனங்களிடம் இருந்து எந்தெந்த கட்சிகள் நிதி பெற்றன என்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக 656 கோடி ரூபாயும் அதிமுக 6 கோடி ரூபாயும் பெற்றுள்ளன. இதில் அதிமுகவிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் 4 கோடி ரூபாய் அளித்திருக்கிறது.